எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு கேட்டோம் ஆதி கிரியேட்டிவ் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணையில் தாங்க இருக்கோம். இவனடா இங்கே பண்ணுறா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து திருச்சியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ளவுஸ் நல்லாவே போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டியதும் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டும் இன்றைக்கி கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாமே சொதப்பலுங்க, கிளம்புனதுலேருந்து சொதப்பல். ட்ரெயினை விட்டாச்சு, ட்ரெயினு கிடைக்கல. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் தான் நம்ம வந்தோம். இப்போ வந்துகிட்டே இருக்கும்போது கல்லணையை பார்த்தா சரி இன்ட்ரோ இங்கே எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பார்த்துப்போம். வந்து ரொம்பவே அழகா இருக்கு. வாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கா பண்ணிருக்காங்க அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் ஜெனனி அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வரையில நேராக வரையில உங்களை கண்டக்ட் பண்ணுறேன் அப்போ வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்தேன், ஒரு டைம் தான் வந்தேன். அவங்க வந்து எனக்கு ஸ்டிச் எப்படி பண்ணுறது எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் மூலியமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு வந்துட்டு நான் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து 10 நாள் ஆகுது. கோச்சிங்கெல்லாம் எப்படி சொல்லித்தருந்தாங்க? நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. கேட்குற எல்லா கேள்வியும் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நல்லா பதில் சொல்கிறாங்க. ஏதாச்சும் டவுட் நம்ம வந்து சும்மா சும்மா கேட்டாலும் அவங்க வந்து நார்மலாக பதில் சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லா நீங்கள் ஆரி கிளாஸ் வந்துட்டுருக்கீங்க. தனியிட்ட 10 நாளாக வந்துட்டுருக்கேன். 10 நாளில் நான் இப்போ ப்ளவுஸ் கொஞ்சம் முடிச்சிட்டேன். நான் ஹேண்ட் மட்டும்தான் போடணும். மற்றபடி நல்லா சொல்லித்தரா தனனி. நீங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணீங்க ஆரி ஒர்க்? நான் யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தேன். ரொம்ப லோ ப்ரைஸில் எங்கே ஆரி ஒர்க் கற்றுத்தராங்கன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஜனனியோட ஆரி கிரியேட்டிவ்ஸ் வீடியோவை யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். திருச்சியில் போடும்போது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி திருச்சியில் பேட்ச் போடுறப்போ என்னையும் காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்று முடிச்சுட்டேன். முடிச்சிட்டிங்க, எப்படி இருக்கு ஆரி ஒர்க் கிளாஸ்லாம்? அதாவது என்னாலையும் முடியுமா நினைச்சேன். பட் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு கண்டிப்பா அவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்க. நல்லா சொல்லி தராங்க. எந்த டவுட் எந்த நேரத்துல வேணாலும் கேட்டாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்றாங்க. அவங்களோட நேம் எத்தனை நாளா ஆரி கத்துட்டு இருக்கீங்க? 1 மந்த். 1 மந்தா கத்துட்டு இருக்கீங்க. டீச்சிங் எல்லாம் எப்படி சொல்லி தராங்க? வெல்கம் பேக்ங்க. இப்போ வந்து நம்ம திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் வந்து செம்ம நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது சொத ஏதாவது சொதப்பிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். எல்லாருமே அந்த அளவுக்கு நான் சொன்னதை அப்சர்வ் பண்ணி ஃபினிஷிங்காக ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவே என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஊர்லேருந்தே நான் அந்த ஊருக்கு வர வச்சு ரொம்ப 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 ஸ்பெஷலாக தேங்க் பண்ணுனா கற்பகம் அக்கா. அவங்க தான் வந்து, சிஸ்டர் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வாங்க, எங்கள் வீட்லேயே வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் இப்போ செகண்ட் பேட்ச்க்கும் அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணதும் நம்ம ஊர்லேயே நம்ம வீட்லேயே வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ திருச்சிக்கு வந்து செகண்ட் பேட்ச்க்கும் புக்கிங்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாரும் கொடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வாக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்லாவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பற்றி சொல்லணும்னா நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளோ பாசமாக, கடைசியில் ஒரு அக்கா வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பாடெலாம் போட்டு வயிறார தான் அனுப்புனாங்க திருச்சி மக்கள் எல்லாருமே. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ஹாப்பி. என்ன ஆக்சுவலாக பஞ்சாயத்து டெஸ்ட் அன்னைக்கு வந்து ரிட்டர்ன் வரப்போ சரியான மழைங்க, அதனால தான் அன்றைக்கே இன்ட்ரோ கொடுத்து அன்றைக்கே எடிட் பண்ணி என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட தான் எடிட் பண்ண கொடுத்து இப்போ தான் சரி ஃபினிஷிங் வீடியோ இன்றைக்கி பண்ணி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி இத்தனை நாளாக எனக்கு கொடுத்த சப்போர்ட் இன்னும் நீங்கள் நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கிளாஸஸ் முடிச்சாச்சு. கிளாஸ் முடிச்சு அதுக்கான வீடியோ ரிவீல் ஆகிடுச்சு. இது வந்து 3rd டிஸ்ட்ரிக்டான வீடியோ. இப்போ கரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் வந்து புக்கிங்ஸ் ஓப்பனில் இருக்குது. மன்னார்குடி, அரியலூர் எல்லாத்தையுமே புக்கிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. திருச்சிக்கு செகண்ட் பேட்ச்லையும் ஓப்பனில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.